வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற டிஷ் புளி இஞ்சி. கேரளா பக்கம் இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு கேரளாவில் ஒரு விருந்து சாப்பாடுனா புளி இஞ்சி இல்லாமல் அந்த விருந்து சாப்பாடு வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விருந்து சாப்பாடில் ஒரு மஸ்ட், கேரளா சத்தியில் இந்த புளி இஞ்சி வந்து ஒரு மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாலு மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது. காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி யூஸ் பண்ண போகிறோம். அதோடய டேஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஜிவ்வுன்னு ஒரு ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி புளித்தண்ணி யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து ஒரு மாதிரி ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு சுவைகளும் மிக்ஸான ஒரு டிஷ்ஷு தான் இந்த புளி இஞ்சி. இது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஏன்னா இஞ்சி வந்து ரொம்ப குட் ஃபார் டைஜஷன். ஸோ அதனால் ஒரு சத்தியில் இது ஏன் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு டைஜஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் ஒரு சத்தியில் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிக்கிள் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ஒரு யூனிவர்சல் சைட் டிஷ், இட்லி தோசையோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரொம்ப யூனிவர்சலான ஒரு டிஷ். ஜென்ரலாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த சத்தி வந்து செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே நைட்டே இந்த புளிஞ்சியை செஞ்சு ரெடி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த ஜிஞ்சர் வந்து அந்த புளியும் அந்த ஃப்ளேவர்ஸோடு வந்து நல்லா ஊற ஊற அந்த இஞ்சி பச்சை மிளகாயோட டேஸ்ட்டும் அதில் பிளெண்ட் ஆக அது வந்து ஓவர் நைட் அப்படி வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த புளிஞ்சியை இந்த வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். புளிஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன கப்பு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியை நான் நல்லா கிரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பிடிக்காதவங்க அதை நல்ல பொடி பொடியாக நறுக்கியும் யூஸ் பண்ணலாம். நாலுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டம்ளர் புளி தண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். வறுத்து அரைக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு டீஸ்பூன், வெல்லம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணி முதல்ல அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து அதை ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்துக்கிறோம். உளுத்தம் பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயத்தை ரொம்ப வறுக்கக்கூடாது, வறுத்தீங்கன்னா அது ஒரு கசப்பான டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ வெந்தயத்தை சேர்த்து அது நல்லா வறுத்துடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சு இது ஆறுனப்புறம் அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மீன்டைம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் ஸ்டைல் அப்படிங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் அதிகம் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கிறோம்.
கடுகு பொரிஞ்சதும் அதில் கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பருப்புகள் பொன்னிறமாக வறுத்ததும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சியை இதில் சேர்த்து நல்லா வறுக்கணும். அது நல்ல பொன்னிறமாக அது வந்து ஃப்ரை ஆகணும். இஞ்சியை சேர்த்தப்புறம் அதை நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். இஞ்சியை சேர்த்த உடனே நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்க போகிறோம். இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால நாம் வந்து இதை கான்ஸ்டண்ட்டாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும்போது ஒரு திக் பாட்டம்டு பேன் எடுத்தீங்கன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் நாம் எவ்வளோ இஞ்சி சேர்த்தோம், அது எப்படி நல்லா ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். நல்லா அது வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகி அந்த ஆயில் பாருங்கள் சைடில் பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா குக் ஆகி ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துப்போம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா சுடு தண்ணியில் வச்சிங்கன்னா அது நல்லா ஊறி அது நல்லா பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு அந்த சாறை எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் பெருங்காயம் சேர்த்துப்போம். உப்பு சுவைக்கேற்ப, மஞ்சப்பொடி தேவையான அளவு. இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த டேமரண்ட் வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆகணும், நல்லா கொதிச்சு வரணும். அது ஆயில் சைடில் அப்படியே செப்பரேட் ஆகி வரும். பாருங்கள் எப்படி கொதிக்குது. நாம் விட்ட புளி தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகி பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. அது நல்லா ரெடியூஸ் ஆகி கொதிக்கிற டைமில் நாம் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது நல்லா கொதிக்கும் போதே இப்போது நாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா உளுத்தம் பருப்பு வெந்தயம், அது நல்லா ஆறிடுச்சு. இப்போது அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் உளுத்தம் பருப்பு வெந்தயத்தை நல்ல ஒரு கோர்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து அந்த புளி இஞ்சி மிக்சரில் சேர்க்க போகிறோம். அதை அப்படியே சேர்த்தோன்னா இதில் உளுத்தம் பருப்பு இருக்கிறதுனால அது கெட்டி தட்டி போயிடும். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிப்போம். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த கரைசலை இப்போது அந்த புளி இஞ்சியோட நாம் சேர்க்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது சீக்கிரம் கெட்டியாயிடும். அதனால் உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடாதீங்க. இந்த ஸ்டேஜில் நாம் 3-4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இதில் சேர்க்குறோம். பாகு வெல்லமாக இருந்தால் 3-4 டேபிள் ஸ்பூன் போதும். பட் இப்போ கமர்ஷியலாக கிடைக்கிற வெல்லம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் ரொம்ப இருக்காது. ஸோ அதனால் அது வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அதை பாயில் பண்ண விடுங்க. அது நல்லா பாயில் பண்ணோன்னே அதை நாம் இறக்கிடலாம். இந்த புளிஞ்சி வந்து இன்னும் கெட்டியாயிடும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சப்பறம் நீங்கள் அதை ஊற விட்டிங்கன்னா அது இன்னமுமே கெட்டியாகி ஒரு நல்ல ஒரு பிக்கல் கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். சுவையான புளி இஞ்சி தயார். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூடி விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த சேனலில் வர ரெசிபிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.